ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல கேசி அப்படிங்கிற பிராண்டோட இடிஎக்ஸ் ப்ரோ. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல கேசி அப்படிங்கிற பிராண்டோட இடிஎக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற இந்த பட்ஜெட் ஓரியன்ட் ஐஎம். ஐஎம்னா இன் இயர் மானிட்டர்ஸ், வயர்டு இயர்ஃபோன் தான். பட் ரொம்ப சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கணும், நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட உங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐஎம்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப பட்ஜெட் ஓரியன்டான ஒன்று தான். 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்சில் வயர்டு இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் ஜோன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருந்து நான் வாங்கினேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேவையான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கிருந்து ஈஸியாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டு. ஸோ இது வந்து 1000 ரூபாய்க்கு அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நிறைய பேர் சொன்னாங்க ஐஎம்ஸ் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை எனக்கு செக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால தான் வாங்கினேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறதான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணிடுங்க. பை தவே, நான் கார்த்தி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் 47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். இன் இயர் மானிட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு கிரியேட் பண்றேன். அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். நான் ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், திருப்பி பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இது அன்பாக்சிங் ஒரு டுபாக்கூர் தான். பாக்ஸுக்கு வெளியே பாத்தீங்க அப்படின்னா அதோட ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை டிரா பண்ணியிருக்காங்க. கீழே இதோட ஒரு இடிஎக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பற்றினா கொஞ்சம் டீட்டெயில், இன் இயர் எர்கனாமிக் ஸ்ட்ரக்சர், ஸ்டேபிள் அண்ட் கம்ஃபர்டபுள் டு வியர், ஷோயிங் எ ரிச் அண்ட் டெலிகேட் சவுண்ட் வித் பெட்டர் லோ ஃப்ரீக்வன்சி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையே தான் கீழே சைனீஸ்லையும் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இடிஎக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற இது போட்டு, கலர் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர் வேரியன்ட்ஸ் அவைலபிள். கிறிஸ்டல் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இல்லையா, அது பிளாக்கு, சியான். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த சியான் அப்படிங்கிற கலர், அது ஒரு ப்ளூ கலர். மைக்கு வித் மைக்கு வித்தவுட் மைக் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வித் மைக் வேரியண்ட் தான், அதுவும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பார் கோடு, அதுக்கப்புறம் என்னமோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வெயிட் வந்து 15+5 ஒரு 20 கிராம்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிளக் டைப் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 mm ஜாக் தான். இதில் வந்து பின், அதாவது இந்த இயர் பட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியும், ரிமூவபிள் தான் இது. ஸோ அது எப்படி அது வயர்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும், அதுக்கான பின் பார்த்தீங்க அப்படின்னா 0.7 mm அப்படிங்கிற பின்னு. ஃப்ரீக்வன்சி வந்து 10-20,000 ஹெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இம்படன்ஸ் 24 ஆம்ஸ், சென்சிட்டிவிட்டி 112 dB அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். நான் சொன்ன மாதிரி இந்த 930 rupees நான் ஹெட்ஃபோன் ஜோன் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து வாங்கினேன். நான் நார்மல் ப்ரைஸ் ஒரு 1000 rupees, அதை விட கம்மியாக போய் நான் பார்த்ததில்லை. ஸோ 930 வந்துச்சு பரவாயில்ல அப்படிங்கிறனால தான் வாங்கினேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ TWS மாதிரியே இருக்குது, அவங்க வச்சுருக்கிற செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ TWS கிடையாது. ஸோ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு, அழகாக பேக்கேஜிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதை அப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கவர் தான். ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இயர் டிப்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி 2 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீடியம் வச்சுருந்தாங்க, உள்ளே வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் இது ரெண்டுமே தனியாக கவரில். நான் இது யூஸ் பண்ணவே இல்லை, மீடியமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் வேணும்னா நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர், ஓகேங்களா, இது வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒயர், நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஸோ இதுதாங்க ஒயர். ஓகே, இதுவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டைப் ஆஃப் ஒயர் தான் இது. ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா டேங்கிள் ஃப்ரீலாம் கிடையாதுங்க, நான் யூஸ் பண்ண வரைக்கும் டேங்கிள் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஒயர் தான், நல்லா அது குவாலிட்டி இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன், ஸோ கால் அட்டன் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் பின்னாடி ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, அது கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பின்னு தான் அப்படின்னு. ஸோ அந்த பின்னுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுதாங்க ஒயரோட குவாலிட்டி, நான் சொன்ன மாதிரி டேங்கிள் ஆகுது. ஸோ நான் இப்போ சுற்றிலாம் வச்சுருந்தேன் அப்படின்னா திருப்பி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்
வயரோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ இது டிரான்ஸ்பரண்ட் தான், பட் ரொம்ப நல்ல ஒயர் குவாலிட்டி, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பின்னும் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேசி அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கேசி அப்படின்னு ஒரு பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க, நீட் அண்ட் டச். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு கோல்டு பிளேட்டட் தான், ஸோ இந்த பின் வந்து கோல்டு பிளேட்டட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதாங்க இந்த ஒயரை பற்றி சொல்லணும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு நம்மளோட இயர்பட்ஸ். ஸோ இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இப்படி தாங்க நம்மளோட இயர்பட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியமோட இது கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பின்னு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பின்னில் தான் ஆக்சுவலி நம்மளோட அந்த ஒயரை கனெக்ட் பண்ணணும். நம்ம கனெக்ட் பண்ணி காட்டுறேன். பின் எடுத்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்படி தான் வச்சுருப்போம் நம்ம, இப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒயர் கரெக்டாக இதில் வர்ற மாதிரி, இப்படி வர்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒயர் இங்கே, இப்படிதான் நினைக்கிறேன், யூஸ் பண்ணேன். ஓகே, இப்படிதான் நினைக்கிறேன், இல்லை இந்த மாதிரியா? எஸ். ஸோ ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம், இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இதையும் இந்த சைடையும் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள், முடிஞ்சுது. ஸோ இது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்க வேண்டியதான். இது அப்படியே நம்மளோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளூஇஷ்ஷான ஒரு கலர்னா, இதுவும் டிரான்ஸ்பரண்ட் தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், உள்ளே இருக்கிறலாம் லைட் அப்படி தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல டச். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளே இருக்கிறலாமே தெரியுது, நான் சொன்ன மாதிரி நத்திங்லாம் இப்போ தான் கொண்டு வந்தாங்க, முன்னாடியே இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. உன்னோட நிறைய இயர்ஃபோன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் நான் செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான், வாட்ச் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது அப்படியே வச்சுருக்கேன். அதோ இது வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு சாங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. மைக்கோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சாம்பிள் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வீடியோ கால் பேசின வரைக்கும் யாருமே அந்தளவுக்கு சவுண்டு கேட்கலடா அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே சொல்லலை, நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கேசி இடிஎக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற அந்த ஐஎம்ல இருந்து தான். நார்மலாக உட்காந்து ஒரு இன்டோரில் மைக் பக்கத்தில் எதுவுமே வைக்கல, நார்மலாக அதே பொசிஷன் அப்படியே வச்ச மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் கீழே விழுற மாதிரியும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இதுதான் ஓவரால் இதோட பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இதோட முக்கியமான விஷயம் இதோட சவுண்டு குவாலிட்டி. சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பேஸ் வேணும், பயங்கர பும் பும் பும்னு பேஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இது வாங்காதீங்க. பேஸில் அந்த அளவுக்குலாம் பயங்கரமாலாம் இருக்காது, எல்லாமே ஒரு நார்மலான ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். மிட்ஸாக இருந்தாலும் சரி, லோவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நல்ல ஹை ஃப்ரீக்குவென்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். அந்த சவுண்டு கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வாங்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒயர்டு இயர்ஃபோனில் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஈவன் நீங்கள் 5% வால்யூம் வச்சு, நான் லேப்டாப்பில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன், 5% வால்யூம் வச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஒரு நார்மலாக 5% வச்சிங்க அப்படின்னா எல்லா சவுண்டுமே ரொம்ப கம்மியாயிரும், ரொம்ப கஷ்டமாக கிளியராக கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. இது
அந்த 5%லையுமே கிளியராக இருக்குது, எல்லா சவுண்டுமே செப்பரேட்டாக தனியாக தெளிவாக கேட்குது. அதே மாதிரி நீங்கள் ஹைக்கு 100 வச்சிட்டீங்க அப்படின்னா, சில ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100 வைக்க போகிறீங்க, அதிகமாக்குனீங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிற மாதிரிலாம் நோட்டிஃபிகேஷன் வரும், இப்போ நிறைய ஃபோன்ஸில் வரும். அது இந்த இயர்ஃபோனுக்கு பக்காவாக இருக்காது. ஏன்னா ஒரு 50-60 மேலே போனாலே அப்படியே ரொம்ப வால்யூம் அதிகமான மாதிரி இருக்குது. நான் 60-70 மேலே ரொம்ப அதிகமாக வச்சு கேட்டதே கிடையாது. ஸோ ஒரு தடவை டெஸ்ட் பண்ணணுங்கிறக்காக 100 வச்சுனே தவிர, நார்மலாகவே 50-60-70 அதுக்கு மேலே நான் போகிறதே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இது கூடவே ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க ஹெட்ஃபோன் ஜோனில் இருந்து. ஸோ அந்த புக்லெட்டில் வந்து ஸ்பாட்டிஃபை வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க டிஃப்ரெண்ட்டான நல்ல பெஸ்ட்டு சாங்ஸ் எல்லாமே அதில் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து கேட்டிங்க அப்படின்னாலும் சவுண்ட் குவாலிட்டி கிளியராக தெரியுது. ஸோ இந்தந்த பாட்டு இந்தந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டிக்காக வாங்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க, 1000 ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை விட காஸ்ட்லியானதும் இருக்குது, இன்னும் நல்லா பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறதெல்லாம் இருக்குது, டுவல் டிரைவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. பட் இது ரொம்ப பட்ஜெட் ஓரியன்ட், ஐஎம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும், என்ன மாதிரி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கால்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நான் வீடியோ உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருந்தேன். ஸோ அந்த சாம்பிளில் இருக்க மாதிரி பரவாயில்லாத ஒரு குவாலிட்டி தான், ரொம்ப கிளியராகலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இண்டோர் அவுட்டோர் எல்லாமே ஓகே தான். மைக் பக்கத்தில் வச்சு கூட நீங்கள் அவசரத்துக்கு வேணால் பேசிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு நெகட்டிவ், இதில் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் டிக்ரீஸ் பண்ணுறக்கும் இதிலே ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், பட் அது கொடுக்கல. ஃபோன் ஆன்சர் பண்ணுறக்கும் கட் பண்ணுறதுக்கும் மட்டும்பிரிக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் கார்த்தி.